உறவுகளை நேசிக்கும் உணர்வுகளால் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உரிமைக்கள வணக்கங்கள். வெட்டப்படும் பலியாடுகளாய் அல்ல, கர்ஜிக்கும் சிங்கங்களாய் வீறு கொண்டு எழுங்கள். வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் பொழுது எதிரியும் உன்னிடம் சரணடைவான் என்ற புரட்சியாளரின் வரிகளால் வீரமுழக்கமிட்டு 132வது பிறந்த நாளை காணும் பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை இந்த நாளின் நினைவுகூரும் வகையில் இந்தியாவின் இதயமாக வாழும் அவரின் சாதனைகளை சற்று பார்ப்போம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து விடுதலை இந்தியாவின் அரசியல் சாசனத்தையே வரைந்த மாபெரும் சட்டமேதை பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் பொருளாதாரம், அரசியல், வரலாறு, தத்துவம், சட்டம் என அனைத்து துறைகளிலும் திறமை பெற்று விளங்கிய அவர் இந்திய வரலாற்றின் பழமைவாத பக்கங்களை கிழித்தெறிந்த மாமனிதர். எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்பொழுதும் தற்காத்து கொள்ள தயாராக இருக்கிறானோ, யார் ஒருவன் பொது விமர்சனத்துக்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ, அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் போதிய சிந்தனைகளையும் சுயமரியாதையும் பெற்றிருக்கிறானோ, அவனே சுதந்திரமான மனிதன் என்பேன் என்ற கருத்தை ஓங்கி உரைத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பொருளாதார அறிஞராகவும் விளங்கியவர். அரசியல் தத்துவ மேதையாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளராகவும் வரலாற்று ஆசானாகவும் விளங்கியவர் அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவின் மாபெரும் தலைவர் என்று போற்றப்பட்டவர். தன் வாழ்நாள் முழுவதையும் சமூக முன்னேற்றத்திற்கென்றே அர்ப்பணித்த மாபெரும் சிற்பி அவர். உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915 பண்டைய இந்தியாவின் வர்த்தகம் என்ற ஆய்வில் முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் இந்திய இலாப பங்கு ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற ஆய்வுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. மேலும் 1921 பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுக்கு முதுநிலை அறிவியல் பட்டமும், 1923 ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வுக்கு டிஎஸ்சி பட்டமும் பெற்றார். பிறகு சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற இவர் 1923 பிறகு இந்தியாவிற்கு திரும்பிய அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டுமல்லாமல் சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என முடிவு செய்தார். இதன் விளைவாக 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன், என் மக்களுக்கு என்ன நியாயம் கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் என்றும், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழுமனதுடன் ஆதரிப்பேன் என்றும் கூறியவர். 2வது வட்டமேஜ மாநாட்டில் பிரதிநிதித்துவம் குறித்த பிரச்சனை முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் ஒரு பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை முறை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்திஜி உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதன் விளைவாக செப்டம்பர் 24, 1930 காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டு தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனித்தொகுதி என முடிவு செய்யப்பட்டது. தீண்டாமை என்பது ஒரு சமூக பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் பிரச்சனை எனவும் கருதியவர் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தையும் கொண்டு வந்தார். 15 August 1947 இந்திய விடுதலை பெற்ற பிறகு காங்கிரஸ் அரசு அம்பேத்கரை சட்ட அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும்படி அழைத்தது. அதன் பேரில் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். நவம்பர் 26, 1949 அம்பேத்கர் தலைமையிலான இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு நாடாளுமன்றத்திலும் சட்ட வரைவை ஒப்படைத்தது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகையில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல், இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என்ற வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்பட்டது. இந்த உலக வரலாற்றில் அதி உயர் கல்வி சாதனைகளை இவர் செய்திருந்தார். பிறப்பினால் ஒருவனை அடக்கி கல்வியை கூட பறித்த ஒரு சமூகத்தில் கல்வியில் யாரும் அடைந்துவிட முடியாத உச்சத்தை இவர் தொட்டார். இவர் 50 மேற்பட்ட பட்டங்களை பெற்றிருந்தும் சட்டத்துறையில் பாரிஸ்டர் பட்டத்தை இங்கிலாந்தில் பெற்றிருந்தார். பொருளியல், அரசியல், சட்டம், மெய்யியல், தத்துவம் போன்ற துறைகளில் மாமேதையாக இவர் திகழ்ந்தார்.
அது மட்டுமல்லாமல் இரண்டு கைகளாலும் எழுதும் திறன் கொண்ட ஒரு கல்விமான் என்று உலகமே வியந்தது. இவர் வாழ்ந்த காலத்தில் அதிக நூல்களை கற்ற ஒரே தலைவர் என்ற பெருமையை பெற்றவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். உலகின் மிகச்சிறந்த பெரிய 300 பக்கங்களை உடைய அரசியலமைப்பு சட்டத்தை தனி மனிதனாக பாடுபட்டு செதுக்கிய சிற்பியவர். ஒரு சிறுவனை என்று கல்வி கற்கவே அனுமதிக்காது அவமானப்படுத்திய இந்த சமூகத்தில் அன்றைக்கு ஒரு பாராளுமன்றமே இவரின் வரவிற்காய் காத்திருந்தது மிக உயரிய அங்கீகாரம் எனலாம். இன்றைய சமுதாயமும் இனி வரும் சமுதாயமும் சமத்துவமாய் உருவாக விதை போட்டவர் இவரே. த ப்ராப்ளம் ஆஃப் ருபி என்ற நூலை எழுதி பிற்காலத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார நிறுவனமான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக காரணமாயிருந்தவர். பெண்கள் உரிமைகள் தொடர்பான சட்டம், சுரங்கத் தொழிலில் பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது என்னும் சட்டம், பெண்களுக்கு மகப்பேறு விடுமுறை சம்பளத்தோடு வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டம் என மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்களை இவர் உருவாக்கியிருக்கிறார். இப்படி இந்திய வரலாற்றின் பழமைவாத பக்கங்களை கிழித்தெறிந்த மாமனிதரான டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் விடிவெள்ளியாய் ஈடு எண்ணேற்ற ஜோதியாய் விளங்கிய சமூக போராளி. இப்படிப்பட்ட மனிதரின் வாழ்க்கையை அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்றால் அது மிகையாகாது. டாக்டர் அம்பேத்கரை ஒரு தலித் மக்களுக்கான தலைவர் என்று மட்டுமான கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தால் அவரது முழுமையான ஆளுமையை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்பதே ஆகும். அவரது உலகளாவிய பார்வை அரசியல், இலக்கியம், தத்துவம், இதிகாசம், வரலாறு, மதம், சட்டம், பொருளாதாரம் என அவரது பல்துறை சார்ந்த அறிவுபூர்வமான பார்வை இந்த சமூகத்தை உயர்த்தும் நீண்டகால தொலைநோக்கு பார்வையாகும். இவரது ஆளுமை அசாதாரணமானது. ஆகவே அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவர் என்று ஒரு எல்லைக்குள் அடக்கிவிட முடியாது. அவர் தேசத்திற்கான தலைவர். மேலும் இந்தியாவின் வாழ்வியலில் மேடு பள்ளங்களாக விளங்கிய பக்கங்களை சமன் செய்த சமரசமில்லா தலைவன் என்றும் இந்தியாவின் இதயமாகவே வாழ்கிறார். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்றார் அம்பேத்கர். ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை. அதை இழந்து வாழ்வதுதான் பெரிய அவமானம். மாபெரும் லட்சியத்தையும் வெற்றியையும் நம்பிக்கையையும் வாழ்வில் ஏற்றுக்கொண்டால் யாரும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஒரு அடிமைக்கு அவன் அடிமை என்பதை முதலில் உணர்த்து, பிறகு அவன் தானாகவே கிளர்ந்தெழுவான். இது மட்டுமல்லாமல் இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இது பல இன குழுக்களின் தேசம். அப்படி சொந்தம் கொண்டாட வேண்டிய நிலை வந்தால் இந்தியாவின் பூர்வக்குடியான தமிழர்கள் மட்டுமே கொண்டாட முடியும் என்று உரக்கச் சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனின் பிள்ளைகள் நாங்கள் வைரத்தை விஞ்சும் நெஞ்சுரம் கொண்டோம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம். எந்த எருளால் எதுவும் எம் வசமாகும், இறையந்தன் பக்கமெனில் எவர் எதிர் நிற்பர் என்ற ஏவுகணை நாயகன் கலாம் அவர்களின் கவிதை வரிகளோடு இந்தியா மட்டுமல்ல உலகறிந்த மேதையாக உலகத்தின் ஆளுமையாக விளங்கிய டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் வரலாற்றை நிறைவு செய்வோம். இது போன்ற தலைவர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலில் வெளியாகிற தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.